பிதாவாகிய தேவனானவருக்கு இன்றைக்கு மகிமை உண்டாவதாக உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு, நாம் இன்றைக்கு கர்த்தரோடு இருக்கிறோமா? நாம் இன்றைக்கு கர்த்தரோடு இருக்கிறோமா? இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, நாம் யாரோடு இருக்கிறோம்? இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, நாம் இன்றைக்கு கர்த்தரோடு கூட இருக்கிறோமா? நம்மளை பார்த்து இந்த உலகத்திலே நீங்களும் கேட்டிருப்பீங்க, நானும் கேட்டிருப்போம், ஒவ்வொருத்தருக்கும் நீ தான் பேசியிருக்கோம், என்னப்பா என்னம்மா யார் கூட இருக்கிற, அப்பா அம்மா கூட தான் இருக்கிறியா, கணவன் கூட தான் இருக்கிறியா, மனைவி கூட தான் இருக்கிறியா, மாமனார் எப்படி பார்த்துக்கிறாரு, மாமியார் எப்படி இருக்கிறாங்க, சொந்த வீடு தானா, வீடு வித்துட்டியா, இல்ல வாடகை வீடு தானா, இன்னும் தனி வீட்டில தான் இருக்கிறியா, வேலை இருக்குதா, வேலைன்னு பார்த்துக்கிட்டு இருந்தியா, இந்த வேலையில தான் இருக்கிறியா, இல்ல மாறி மாறி ஏதாவது வேலையில இருக்கிறியா, வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, வாழ்க்கை வந்து பரவாயில்லையா, படிச்சுக்கிட்டு இருந்தியா, என்ன ஆச்சு, வீடுலாம் கட்டி முடிச்சிட்டியா, வீடு அப்படியே குறையா இருக்குதா, கடன் நிறைய இருக்குதுன்னு சொன்னியே, இந்த கடன் எல்லாம் கொடுத்துட்டியா, இன்னொன்னு இப்படிதான் கடனை வாங்கிக்கிட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கியா, பரவாயில்லையா, உங்க வீட்டுல அவங்க உடம்பு முடியாமல் இருந்தாங்களே, இந்த குழந்தை எப்படி இருக்குது, பெரியவங்க உடம்பு முடியாம இருந்தாங்களே, சாப்பிட்டியா, தூங்குனியா, எப்படி இருக்கிறீங்க, இவ்வளவு காரியங்களை நம்ம அப்படியே அடுக்கிட்டே போலாம். இதெல்லாம் உலகத்துல பேசக்கூடிய ஒரு பேச்சு. நாம் நம்முடைய வாழ்க்கையை யாரோடு கூட செலவிடுகிறோம்? இவ்வளவும் கேட்கிறாங்கன்னா பின்னாடி நம்மள நல்ல முறையிலே பார்க்கிறவர்கள் உண்டு, வேதனையை பார்க்கக்கூடியவர்கள் உண்டு, இன்னும் இந்த உலகத்தெல்லாம் இவங்க இப்படிதான் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கறவர்கள் உண்டு. அப்படிலாம் மத்தியில நாம் நீங்களும் நானும் இன்றைக்கு கர்த்தரோடு கூட தான் இருக்கிறோமா? எப்படி போச்சு போன வாரம் எல்லாம்? இன்னைக்கு வாரத்தின் முதல் நாள், இன்னைக்கு உங்களையும் என்னையும் இந்த இடத்துல கொண்டு வந்து அமர வைத்திருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார், நமக்குள்ள ஒரு பிரதிஷ்டை பண்ணி கொண்டும், தீர்மானம் பண்ணி கொண்டும், திட்டம் பண்ணி கொண்டும் நாளைக்கு போகணும். அவர் என்னை இதுவரைக்கும் உயிரை கொடுத்திருக்கிறாரு, எத்தனை விபத்து, எத்தனை நாசம், எத்தனை மோசம், எத்தனை அழிவு, என்னை எவ்வளவு என் தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, எவ்வளவு பெரிய தீமைகள்லாம் வந்தது, தலை வரைக்கும் வந்தது, தலைப்பாதா வரைக்கும் போயிடுச்சுன்னு சொல்றோமே, எவ்வளவு மகா பெரிய தேவன், நான் கர்த்தரோடு கூட இருக்கிறேனா? இன்றைக்கு நாம் கர்த்தரோடு கூட இருக்கிறோமா? அல்லது இன்னைக்குதான் நம்முடைய கடைசி நாள் பார்க்கிறோம் இல்லையா? போன வாரத்துல நம்முடைய சபையில ஸ்டீஃபன் ஒருத்தர் வருவாரு, அவங்களுடைய அம்மா வருவாங்க சுங்காங்கடையில இருந்து. அங்க ஐக்கியன்புரத்துல போன சனிக்கிழமை, இந்த சனிக்கிழமை அதுக்கு முந்தின சனிக்கிழமை அவரை வந்து நான் வந்து பார்வதிபுரத்துல பாக்குறேன், நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிருக்கிறேன், போறாரு. இனி போறாருன்னா ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் கிளம்பி போறேன். நான் பார்த்தது அவர் சனிக்கிழமை, அவரை விஷ் பண்ணிட்டு பைக்ல கொஞ்சம் நான் கொஞ்சம் வேகமா போகும், விஷ் பண்ணிட்டு அவர் சிரிச்சுட்டு அவர் விஷ் பண்ணிட்டு அவர் கிளம்பி போனார். ஞாயிற்றுக்கிழமை அவர் இங்க இருந்து மேட்டுப்பாளையம் போறாரு. திங்கக்கிழமை அதிகாலையிலே அவருடைய உயிர் பிரிந்துட்டார். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு ஹார்ட் அட்டாக், ரெண்டாவது சின்ன வயசு, ரொம்ப கம்மி, ஒரு 40-42 அதுக்குள்ளேதான். மனைவி கூட இருந்திருக்கிறாரு, ரெண்டு பேரும் ஒன்றாக பயணிக்கிறார்கள். கொஞ்சம் நான் முன்னாடி போறேன் அப்படின்னு ஒரு 5:30 அப்படி முன்னாடி போய் உட்காராரு, அப்படியே சாயிறாரு. என்ன இப்பதானே போய் உக்காந்தாரு, அதுக்குள்ள தூக்கம் வந்துடுச்சா? மனைவி நானும் அலெக்ஸ் பிரதரும் போய் அங்க ஜபத்துக்கு போயிருந்தோம், அவர்களை ஆறுதலைப்படுத்தும்படி தேற்றும்படியாக. என்ன ஸ்டேட்டஸ்ல வச்ச உடனே பார்த்துட்டு போய் பார்த்துட்டு ஜோம் பண்ணிட்டு வரலான்னு இந்த குடும்பத்துக்கு போயிருந்தேன். அவர் நம்ம சபைக்கெல்லாம் வந்தது கிடையாது, அவரு கூட அவ்வளவு பழக்கமும் கிடையாது. பார்த்தது அந்த ஒரு ஐயா, ஸ்டீஃபனுடைய அப்பா மருத்துவமனையில ரொம்ப காலமா வெட்டப்பட்டு இருந்தார் இல்லையா, நம்ம முடிச்சு பண்ணி அப்படி பழக்கமானது.
அவர் பார்த்தது மட்டுமா உடனே அங்க போய் சொன்ன உடனே அந்த அம்மா ஓன்னு எல்லா விஷயம் சொல்றாங்க. முன்னாடி போய் உட்காந்தாரு, உயிர் போயிடுச்சு. இன்றைக்கு உங்களுடைய உயிரும் என்னுடைய உயிரும் பரதேசி போகுமா அப்படின்னா ஒரு கேள்வி ஒன்று எழுப்பிக் கொண்டீர்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:43 அந்த வசனத்தையும் நாம் ஒவ்வொருவரும் தியானம் செய்வோம். அதே நேரத்திலே இந்த வார்த்தையோடு கூட அன்றைக்கு அந்த இரண்டு கல்லர்களிலே ஒருவன் நியாயமாய் பேசுகிறதை பார்க்க முடியும். அப்படி நியாயமாய் பேசுகிற அந்த கல்லனை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என் உடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று பொய்யாகவே சொல்லுவேன் சொல்லாம உண்மையாகவே சொல்கிறேன். ஏன்னா அந்த 23 அதனுடைய 39 அன்றையும் சிலுவையிலே அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் விடுதலை பண்ணு என்று அவரை எகழ்ந்தான், பரியாசம் பண்றான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கணிக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அந்த வார்த்தையை பாருங்க, அது இன்னொருத்தர் சொல்றான். ஒருத்தர் சொல்லும் போது என்ன சொல்றாரு, நீ குற்றவாளி, நம்ம எல்லாருமே குற்றவாளி, நீ கிறிஸ்துவானால் நீதான் மேசியா, நீதான் ராஜாதி ராஜான்னு சொன்னா உன்னையும் எங்க ரெண்டு பேரையும் விடுதலை பண்ணு, ரட்சித்துக் கொள்ளு என்று சொல்லி அவரை இகழ்ந்ததை நாம் பார்க்க முடியும். பரியாசம் செய்வது பெரிய இவரு, நீ விடுதலை ஆயிட அப்படின்னு பரியாசம் பண்ணவங்க நம்மளை பார்த்து. அந்த மாதிரி அங்க இருக்கிறவர் அவரே சாங்க போறாரு, கொஞ்ச நாள் அவரே சிறுவிலே மாட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கணிக்குட்பட்டவனாய் இருந்த நமக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கிடைச்சிருக்கிறது, தேவனுக்கு நீ கொஞ்சம் கூட என்ன செய்யறதில்ல, பயப்படுறது இல்லையே, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்காக தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிதம் எவ்வளவு பாருங்க. அப்பதான் அவனை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட எழுந்திருப்ப, உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்களாம் நீதியா நியாயமா, நம்மளாம் நீதி நியாயம் உள்ளவர்களா, ரொம்ப பார்ப்போமோ, ரொம்ப நல்லது பண்ணுவோமோ, கெட்டதுலயும் இப்பெல்லாம் நிறைய பாட்டெல்லாம் வருது, தப்புலாம் தப்பே பண்ணாலும் தப்பு கிடையாதுன்ற மாதிரி இல்லையா, உலக ரீதியா தப்ப கூட நீ என்ன செய்ய, சரியா செஞ்சாலும் கிடையாது, தப்பு தப்பு கிடையாது, தப்புனா தப்பு தான், அதுல என்ன சரியா செய்யறது தவறா செய்யறது, பாவம் என்றால் சின்ன பாவம் பெரிய பாவம் தான், பாவம் பாவம் தான். அவர் சொல்லுகிறார், நம்ம செஞ்ச அந்த தவறான இந்த தப்பினங்களுக்கு நாம தண்டனை அனுபவிக்க வேண்டும், ஏன்னா அதுக்குரிய பலன் நாம் அடைந்து ஆக வேண்டும், நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் யாரோடு கூட இருக்கிறோம், நீ அப்படி இருந்தியா, இப்படி இருந்தியா, இப்படி வாழ்ந்தியா, அப்படி வாழ்ந்தியா, சாப்பிட்டியா, தூங்குனியா, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் நைட்டு, இப்படி தொடங்கி வாழ்க்கை போயிட்டு இருக்கிற இடத்துல அப்படி கொஞ்சம் பழக்கம் ஆயிடுச்சுன்னா பெரிய இதாயிடுது இல்லையா, லிஸ்டெல்லாம் பெருசாயிடும். வேதம் சொல்லுகிறது அதிகமான சொற்கள் மிகுதினாலே பாவம் இல்லாமல் போகாது. எவ்வளவு பேசுறோமோ அவ்வளவு கவனம் என்ன வந்து சேருதா, பாவம் வந்து சேருது. பாவம் எப்படி வந்து சேருது, பேசுறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டுனா பிரச்சனையே இல்லையா, எங்க ரொம்ப அதிகமா பேசிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ நாளைக்கு ஏதாவது சண்டை வந்துடுச்சுன்னா என்ன ஆயிடும், மன முடிவு நேரிட்டு, ஆமாமா உன் குடும்பத்தை பத்தி தெரியாதா, என் குடும்பத்தை பத்தி தெரியாதான்னு பெரிய லிஸ்ட் இருக்கு. ஆனால் இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு அந்த தலைப்பு என்னவென்றால், இன்றைக்கு நீ என்னோடு கூட எங்க இருப்பால் பரதேசி இருப்பாய். இன்னைக்கு நமக்கு மரணம், இன்னைக்கு தான் நமக்கு கடைசி நாள். நாளைக்கு பாக்குறோமா பாக்கலையோ, எத்தனை பேர் பாக்குறோம், விபத்துல பாக்குறோம், அப்படியே பார்த்தா நசுங்கி போயிருக்கு, வண்டியோடு நசுங்கி போயிருக்கிறது,
ஹார்ட் அட்டாக் ஆகுது, தற்கொலை பண்ணிக்கிறாங்க, நல்லதா இருந்தாங்க. காலையில ஒரு பேப்பர் பார்த்தேன், ஒரு குழந்தைக்கு மன இந்த வளர்ச்சி கம்மியா இருக்கிறதுனால அந்த குழந்தையும் கொண்டுட்டு தாய் தகப்பன் என்ன செஞ்சுட்டாங்க, தற்கொலை செய்து கொண்டாங்க. தாத்தா பார்க்க வந்த இடத்துல பிரிட்டு பிஸ்கெட்லாம் கொண்டு வந்ததுலாம் அப்படியே கிடக்குது வீட்டிலேயே. ஏன்னா இன்னைக்கு பேப்பர்ல, ஏன்னா எப்படி உலகம் போய் கொண்டிருக்கிறது, பிசாசு எத்தனையோ சிலங்களை அழித்து கொண்டிருக்கிறான். ஒரு புறம் பாவம், ஒரு பக்கம் தற்கொலை, ஒரு பக்கம் நாசம் மோசம். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேற ஒன்றுக்கு அவன் வருவதில்லை. நானும் உங்களுக்கு ஜீவனை தரவும் நீங்கள் பரிபூரணமா இருக்கணும். எப்படி இருக்கணுமா? அதான் இயேசு விரும்புகிறார். இயேசு என்ன விரும்புகிறார்? நீங்க உயிரோடும் இருக்கணும், அதே நேரத்துல நீங்க யாரோட இருக்கணும்? பரிபூரணமாக இருக்கணும். யாரா இருக்கணும்? பரிபூரணமாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இதோ இன்று உங்களுக்கு முன்னதாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடியாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று உங்களுக்கு முன்பதாக மரணத்தையும் ஜீவனையும் வைக்கிறேன். நீங்கள் கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், நீங்கள் கீழ்ப்படியாமல் என்னைய தவிர வேற ஏதாவது தேவர்களை சேமிப்பீர்கள் என்றால் சாபம் வருன்ற. இல்ல இல்ல, நான் கடவுளை மனசுலயே நினைச்சுட்டு இருக்கேன், போகும்போது நினைக்கிறேன், வரும்போது நினைக்கிறது இல்ல, நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது இல்ல. வேதம் என்ன சொல்றதுன்னா, நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன், சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்க கூட ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்றது குறைவாதான் இருக்கும், கர்த்தர் கர்த்தர் சொல்றது கூட குறைவாதான் இருக்கும். நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன், சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். வேதம் சொல்றது கர்த்தாவே கர்த்தாவே சொல்லுகிறவன் இல்ல, அதன்படி செய்கிறவன் தான் பிரவேசிப்பான். பரலோகத்துல பிரவேசிக்கணும்னா அவன் செய்யணும், அவன் என்ன சொன்னாலும் அதை செய்யணும். இல்ல இல்ல, நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன், நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நான் வந்து அவரு தான், அவர் இல்லாம எனக்கு வேற வாழ்க்கை இல்லை, இதெல்லாம் தூக்கி போய் வச்சிடணும். அவர் என்ன சொல்றாரு அதை செய்யணும். அவர் சொல்லுகிறத மீறி நாம செய்யக்கூடாது. இன்று உங்களுக்கு முன்பதாக அவர் எதை வைக்கிறார் என்றால், ஜீவனையும் வைக்கிறார், மரணத்தையும் வைக்கிறார், ஆசீர்வாதத்தை வைக்கிறார், சாபத்தை வைக்கிறார். வேதத்துல பழைய நிறைய வீடுகள் எல்லாம் பார்த்திருப்போம், இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று இயேசு என்ன சொல்கிறார் அந்த கல்லனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். இன்றைக்கு என்னோடு கூட எங்க இருப்பாய்? பரதேசிப்பா. அந்த இரண்டு கல்லர்கள் மறிப்பதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை விட்டதை நாம் பார்க்க முடியும். இயேசு சொல்கிறார், இன்றைக்கு உன்னுடைய வீட்டிலே தங்க வைக்க, இன்றைக்கு உன்னுடைய வீட்டிலே தங்க, இன்றைக்கு உன்னுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. என்ன வந்தது? விடுதலை ஆகிட்டோமா? விடுதலை ஆகிட்டோமா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் விடுதலை ஆகிட்டோமா? எந்தெந்த பிரச்சனையில விடுதலை ஆகணும், எந்தெந்த சூழ்நிலிருந்து விடுதலை ஆகணும்? இன்றைக்கு உங்க வீட்டுல யார் வந்து தங்கினது அப்படின்னு கேட்டா நான் சொல்லுவோம், எங்க வீட்டுக்கு இவர் வந்தா இருக்க, எங்க வீட்டுக்கு அவர் வந்தா இருக்க, யோ எங்க வீட்டுக்கு இவர் வர போகிறார், இன்றைக்கு என்னுடைய வீட்டுல தங்க போகிறார், ரொம்ப சந்தோஷம். நான் என்னுடைய சிநேகிதர்கள், என்னுடைய சொந்தக்காரங்க, என்னுடைய அம்மாவுடைய உறவினர்கள், என்னுடைய அப்பாவுடைய உறவினர்கள், என்னுடைய உறவினர்கள் வரப்படுறாங்க, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளுடைய, என்னுடைய கணவனுடைய உறவினர்கள் வராங்க, அப்படி சந்தோஷத்தெல்லாம் பகிர்ந்துக்கிறத பார்க்க முடியும். ஆனால் இயேசு உன்னுடைய வீட்டிலே வந்தாரா? இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்வது, இந்த உலகத்தினுடைய சகல நாட்டில், இந்த உலகத்தினுடைய முடிவு பருதும் சகல நாட்டிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இவர் கூட இருக்கிறாரா? நம்ம கூட இயேசு இருந்தாரா? இன்றைக்கு இயேசுவோடு தான் நம்முடைய வாழ்க்கையை வந்து தொடங்கினோமா? காலை தொடங்கி ராத்திரி வரைக்கும் இயேசுவோடு தான் தொடங்கினோமா? நான் எப்பவுமோ சொல்லுவேன் அந்த பிரதர்கிட்டலாம், என்னுடைய படுக்கைக்கு நான் போகும் பொழுது ஜெபிக்கும் பொழுது ஒன்று நான் உணர்வேன், இன்னையுடைய நாடு வந்து எனக்கு பிளஸ் பண்ணி கொடுத்தீங்க, நாளைக்கு காலையில நான் எழுவேன்னு எனக்கு தெரியாது. எழுந்தான்னு சொன்னா எனக்குன்னு என்ன செஞ்சு வச்சிருக்கிறீங்க? வேலை வச்சிருக்கிறீங்க. அப்ப அந்த வேலையை வந்து நான் என்ன செய்யணும்? இன்றைக்கு நான் செய்த யாராவது கோபப்படுத்திருந்தா, சண்டை போட்டிருந்தா, அல்லது நான் தேவனுடைய ஊழிய விஷயத்துல கொஞ்சம் குறைவுள்ளவனா இருந்தா எனக்கு மன்னிங்க அப்படின்னு இன்னும் நான் ஏதாவது செய்யணும்னா எனக்கு என்ன செய்ய? ஆனா நாளை காலை நான் உயிரோடு கூட எழுவது அவருடைய கிருபை மட்டும்தான். யாருடைய கிருபை மட்டும்தான்? இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை மட்டும்தான். வேதாகமத்துல லூக்கா எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 20 வசனம் கட கட கடன்னு
வசனங்களை நம்ம வாசிக்க பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:20. இன்று தேவன் உன்னோடு கூட ஏதாவது பேசி எச்சரித்தாரா? காலையில எழுந்து நீங்க பைபிள் படிச்சீங்களா? அதுல உங்களுக்கு என்ன பேசி எச்சரித்தார்? இன்றைக்கு அதனுடைய கட்டளையின்படியாக எத்தனை பேர் நடந்திருக்கிறோம்? காலையில பைபிள் படிச்சீங்களா? காலையில எழுந்திருக்கிறோம், கண்ணாடி பாக்குறோம், ஒரு பெட்டு ஒரு டீ ஒன்று குடிக்கிறோம், நல்ல காஃபி ஒன்று குடிக்கிறோம், அப்படியே காலையில எழுந்து அடுத்த வேலைக்கு போயிட்டே இருக்கிறோம். அப்படியா? காலையில கூட யார் பேசி எச்சரித்தது? காலையில எழுந்தா சமையல் பண்ணணுமா? வேலைக்கு போற பிள்ளைகளுக்கு, பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகளுக்கு, காலேஜுக்கு போற பிள்ளைகளுக்கு காலையில டென்ஷன். நேத்து தான் இந்த குழம்பு வச்சேன், இன்னைக்கு இந்த குழம்பு, இருக்கிற குழம்பு வச்சு சாப்பிட வேண்டாமா, இருக்கிற சாப்பாடு வச்சு சாப்பிட வேண்டாமா, இந்த துணி இல்ல, அந்த துணி இல்ல, ஏன் இந்த துணியை ஹைட் பண்ணல, இந்த ஃபைல் எங்க கொண்டு போய் போட்டேன், எதை எங்க போட்டேன்னு தெரியல. அப்படியே ஒரே பரபரப்பா ஒவ்வொரு நாளும் போயிட்டே இருக்கும். வேதம் என்ன சொல்கிறதுண்டா? இன்று தேவன் உன்னோடு கூட பேசி எச்சரித்தாரா? கூட என்ன பேசினார் இன்னைக்கு? என்ன வசனம் படிச்சோம்? என்ன வசனம் படிச்சோம் காலையில எல்லாரும்? காலையில நீங்களும் நானும் என்ன வசனம் படிச்சோம் அப்படின்னு கேட்டா, உண்மையுமே நம்முடைய கன்னியாகுமரி திருச்சபையா வசனங்களை படிக்காம என்ன செய்யறது இல்ல, என்ன கேட்கிறாங்களோ அப்படியே செய்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைங்க தான். பாருங்க எவ்வளவு முகத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி. சுவிசேஷம் 12:20 என்ன சொல்றது வாசிங்களே? தேவன் அவனை நோக்கி, மதி கேடனே, பாத்தீங்களா? இன்றைக்கு தேவன் உன்னோடு கூட பேசி என்ன எச்சரித்தார்? ஒருத்தர் நல்ல செல்வ சிரிப்பாய் ஆனதுக்கு அப்புறம் அவனை குறித்து வேதம் விபிதமாக சொல்கிறது. தேவனும் அவனை நோக்கி, மதி கேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே, இன்று இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், என்ன பேசி எச்சரித்தார்? இப்படி இந்த வசனம் அப்படி பேசி இருக்கிறதே, என்ன இருக்கு நமக்கு விளக்கம் கொடுப்போம்? அது இருக்கிறது இல்லைங்க. வசனம் அது இருக்கிறது வரைக்கும் இருக்கட்டும், நாங்க இருக்கிறபடி நாங்க இருக்கிறோம். அது ஒரு பக்கம் எடுத்துட்டு போட்டோம், நாங்க எங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போட்டோம்னா தேவன் நமக்கு பேசி கண்டிக்கணும். ஒரு அப்பா அம்மா இன்னைக்கு சொல்றதுன்னு இல்லைங்க, தலைக்கு மேல வளர்ந்துட்டான், பொண்ணு தலைக்கு மேல வளர்ந்துருச்சு, அது போய் என்னத்தை கேட்கறது, அது போய் என்னத்தை கண்டிக்கிறது? இன்னைக்கு அழகா பெண்டான் அவருக்கு முன்பதாக வந்து வாசித்தார் இல்லையா, எபிரேயர் 1 வாசிச்சாரா? அங்க பார்க்க வேண்டாம். 8 வாசிச்சாரு? 12 வந்து வாசிச்சேன். அதை வாசிக்கும் போது, பெற்றோர்களாகி நீங்களே நானும் பொருளாதாரர்களாகி நீங்களே நானும் பிள்ளைகளை என்ன செய்கிறோம்? சிக்ஷித்து நடத்துகிறோம். தேவன் சொல்கிற உங்களை சிக்ஷிக்கவில்லை என்றால் நீங்க தேவனுக்கு பிள்ளைகள் அல்ல, நீங்க யாருடைய பிள்ளைங்க? வேசிக்கு பிள்ளைன்னு சொல்றாரு. வேசியனுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அட்டங்காரர்களுடைய பயங்கரமா இருக்கும், பசங்க ரவுடிதானதான் பண்ணி இல்லையா? அதுல சில பேர் மனம் திரும்பி கீழ்படுத்து தேவனிடத்துல பயபக்தியா இருக்கிறவங்க உண்டு. பிள்ளைங்க தவறு செய்தால் என்ன செய்யணும்? கண்டிக்க வேண்டும். அது நம்முடைய கடமையாக இருக்கிறது. சபை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? கண்டிப்புடனே, கவனத்துடனே, தேவ வசனத்துடனே ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும் என்றால் வளர வேண்டும். மதிக்கடனே, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே உன்னுடைய உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்டால் நீ சேகரித்தவைகள்லாம் யாருடையதாகும்? அப்போ இன்னைக்கு தேவன் நமக்கு என்ன பேசி எச்சரித்தார்? ஒரு சேகரிச்ச ஒரு பணமோ பொருளோ மாத்திரம் அல்ல. நீங்க கோபப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஐயோ கோபப்படக்கூடாது. வேதம் சொல்கிறது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது இல்லையா? பரலோகத்துக்கு போக முடியாது. எப்படி வருது கோபம்? அந்த ஒரு பெரிய லிஸ்டே சொல்றாரு. 5 எடுத்துக்கொள்ளுங்க. 5:19 கலாத்தியர் 5:19 விபச்சாரம், வேசிதனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிய சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள். வெறிகள் என்னது? வெறிகள் அப்படின்னா அங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா மதுபானம். அவ்வளவுதான் அப்படின்ட்டு கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு ஒரே கத்திரத்தை பார்க்க முடியும். அசிங்கசியமான வார்த்தை, ஐயோ தண்ணி அடிக்கலாம் அவர் நல்ல பிள்ளை,
தண்ணி அடிச்சுட்டா அவர் யாரு? தண்ணி அடிச்சுட்டு பேசிட்டான், விட்டுடுங்களேன். தண்ணி அடிச்சு கரெக்டா அவங்க வீட்டுக்கு தானே வர, வேற எந்த வீட்டுக்கு போகலி. ஏன்னா தண்ணி அடிக்கிறது ஏதோ ஒரு வார்த்தை பேசணும், அது ஏதோ உள்ளுக்குள்ள ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு என்ன செய்யணும், வல்கரா பேசணும், சண்டை போடணும், எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்குது. குடிச்சாலும் அந்த இதை எண்ணம் தான் இருக்குது, குடிக்காமலும் இருந்தாலும் அந்த எண்ணம் உள்ளுக்குள்ளே இருக்கும். அடுத்து கீழே சொல்ற களியாட்டு, களியாட்டுனா நமக்கு நல்லா தெரியும் இல்லையா, களியாட்டுனா டிராமா, டான்ஸ், நாடகம், சினிமா, இதெல்லாம் களியாட்டு. இதெல்லாம் முதலானவைகள், முதலானவைகளே இப்படிப்பட்டவைகள் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு தேவன் உங்களோடு கூட என்ன பேசி எச்சரித்தார்? அவர் எங்க பேசுறது? அப்பா அம்மா சொல்றதே கேட்க மாட்டோம் இல்லையா? அவரு சொல்லும் போது பார்த்துக்கலாம், அவர் எங்க கிட்ட வந்து பேசும் போது பார்த்துக்கலாம். இல்ல, நாம் தேவனுடைய ஜனம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும், படிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையானது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். மரணமே வந்தாலும், மரணமே வந்தாலும் இயேசு கிறிஸ்துவ என்னோடு கூட எங்க இருப்பார்? பரதேசில இருப்பார். மரணம் வந்தாலும் நம்ம என்ன செய்ய தவிர கவலைப்படுத்த, மண்ணு மண்ணுக்கு போகிறது. இயேசு சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் வந்தாலும் பிழைப்பான். இறந்து போனவங்க நம்ம முன்னாடி இறந்து போயிருப்பாங்க இல்லையா? கிறிஸ்துவ கிறிஸ்துவுக்காரங்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ள மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். மற்றவர்களுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு உண்டு, தண்டனை உண்டு, அவர்களே பாதாளத்துக்கு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இங்க இறந்து போனவங்கெல்லாம் அப்படியே அமைதியா இருப்பாங்க. எங்க? அந்த தேவனுக்கு பயந்து கீழ்ப்படைந்து அவர் சொன்ன பிரகாரமாக. ரெண்டு இடம் இருக்கிறது, பாரடைஸ் என்னது பரதீசி, ரெண்டு இடம் இருக்கிறது. ஒன்று தேற்றப்படக்கூடிய இடம், இன்னொன்று வேதனைப்படக்கூடிய இடம். இறந்தவர்கள் தான் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து இறந்தவர்கள். ஞானஸ்தானம் பெறாம ஒருத்தர் என்ன செய்ய முடியாது? வேதம் சொல்றது இல்லையா, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. ஞானஸ்தானம் எடுத்தாதான் ஒரு சபையில இருக்க முடியும். திருமுழுக்கு பெண், திருமுழுக்கு பெறாம அவர் என்னை பார்த்துக்குவார், எனக்கு நல்ல விசுவாசம் இருக்குது, நான் ரொம்ப கடவுளுக்கும் செய்யறேன், கடவுளுக்கும் கொடுக்குறேன், அங்க போறேன் இங்க போறோம்னா வேதம் ஏற்றுக்கொள்ளாது. காரணம், வேதம் சொல்கிறது என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயத்திற்கும் இருக்கிறது. நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் நியாயத்திற்கும். உபாகம் 29 அதிகாரம் 13 வசனம், 14 வசனம், 15 வசனத்தில் இன்று நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நின்றீர்களா அப்படின்னு வேதமானது குறிப்பு கேட்கிறது. உபாகமும் 29 அதிகாரம் எடுத்து வாசிங்களேன். உபாகம் 29 அதிகாரம் 13 வசனம், 15 வசனம். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவிகளும் தெளிவா வாசிங்க. உபாகம் 29 அதிகாரம் 13 வசனம் நானே வாசிக்கிறேன். உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவிகளும் உங்கள் பாளையத்திற்குள்ளிருக்கிற உங்கள் விறகு காரணம் உங்கள் தண்ணீர் காரணமான அந்நியர் எல்லோரும் இன்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறீர்களே. இன்று இங்கே நம்மோடு கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களோடையும் இன்று இங்கே நம்மோடு இராதவர்களோடு கூட அதை பண்ணுகிறேன். வேதம் சொல்கிறது இன்று இன்று நாம அவரோடு கூட இருக்க வேண்டும் என்றால் எத்தனை பேர் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நிற்கிறீர்கள்? ஜெபம் பண்ணிக்கலாம், இன்னைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறாரு, நீ என்னெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிற? மற்றவங்களுடைய கோபத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கியா? மற்றவங்களுடைய விரோதத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கியா? மற்றவங்களுடைய கண்ணீரும் துக்கத்தையும் சம்பாதித்து சேகரித்து பண்டல் பண்டலா வச்சிருக்கிறோமா? இப்படி சேகரித்து வைத்தால் நம்ம மரணம் வந்தாலும் உன்னதத்திற்கு போக முடியாது. இரண்டாவதாக, நீங்கள் தேவனோடு இன்றைக்கு நின்றீங்களா? ஜோம் பண்ணணுமா? இன்னைக்கு காலையில ஜோம் பண்ணீங்களா? காலையில பாக்குறோம், பேசுறோம் இல்லையா? கணவனை பார்த்து, மனைவியை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து, பெற்றோரை பார்த்து பேசுறோம். ஏ, ஏதாவது பேசுறோம், டீயை போட வேண்டியதான என்ன? காலையில கூட இப்ப காலையில கூட சீக்கிரமா என்னத்த பண்றது? இல்லை, எவ்வளவு விஷயங்களை பேசுறோம். ஆனால் நீங்கள் பேச வேண்டியது யாரோட பேச வேண்டும் என்றால் தேவனோடு கூட பேச வேண்டும், இயேசுவோடு கூட பேச வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பேச வேண்டும்.
நீங்க ஜெபம் பண்ணவில்லை என்றால், நான் ஜெபம் பண்ணவில்லை என்றால், இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? பரிந்து பேசுகிறார். நீங்க ஜெபிக்கல, நானும் ஜெபிக்கலனா பரிசுத்த ஆவியானவர் பெருமூச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்கிறார். யாரு ஜெபம் பண்ண மாட்டாங்க? யாரு ஜெபம் பண்ண மாட்டாங்க? வீடுகளெல்லாம் ஒவ்வொரு தினமும் போன வரம் கூட சொன்னேன், வீடுகளெல்லாம் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப அதிக உற்சாகமாக இருக்கிறது. ஜெபம் பண்ணணும். யார் ஜெபம் பண்ண மாட்டாங்க? செத்தவங்க தான் ஜெபம் பண்ண மாட்டாங்க. செத்தவங்க ஜெபம் பண்ணுவானா? செத்தவங்க ஜெபம் பண்ணுவாங்களா? ஏன்னா அது சடலமா இருக்குது. அது என்ன பேசுமா? அது ஒரு செத்து போன ஒரு நான் செத்துட்டேன், நான் இறந்துட்டேன், ஏதாவது பேசுவேன்னா, பாட்டு பாடுவேன்னா, அந்த வீடு ஜெபிக்கவில்லை என்றால் எப்படிப்பட்ட ஒரு வீடாக இருக்கும்? கணவனுக்கு நீ எப்படி பயப்படுவாய்? மனைவிகளுக்கு எப்படி நீ கன செலுத்த முடியும்? பிள்ளைகளை எப்படி நீ வந்து வாழ்க்கையை நீ கொண்டு செல்ல முடியும்? பெற்றோர்களுக்கு எப்படி மதிப்பு அளிக்க முடியும்? சமுதாயத்தில் எப்படி ஒரு சிறந்து ஜொலிக்க முடியும்? தேவ சமூகத்தில் இருக்கிறனா அது எப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கும்? இல்ல இல்ல, நான் ஜெபம் பண்ற மனசுல ஜெபம் பண்ற தோத்திர மண்டல ஏசுநாத்தை ஜெபிக்கிறதுதான். அதுதான் முடிஞ்சு முடிச்சு ஜெபம் முடிஞ்சிருச்சு. சாப்பாடு வந்து ஸ்தோத்திர மண்டல இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் சாப்பாடும் அப்புறமா ஜெபம் பண்றோம். அப்படியா இல்லையே? இன்றைக்கு உங்களுடைய உயிர் எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ வேலை செய்ய முடியுமா? நீ நினைக்கிறத சாதிக்க முடியுமா? செய்ய முடியுமா? இன்னைக்கு உன் உயிரை நான் எடுத்துட்டேன்னு சொன்னா யாருடையது? இதெல்லாம் உங்களை கொண்டு என்னை கொண்டு தேவனுடைய திட்டம் என்ன? மதிக்கடனே, மதி இல்லையே, அறிவு இல்லையேன்றார் நம்மளை பார்த்து. அடுத்ததாக சொல்றது, நீங்கள் தேவ சமூகத்தில் இன்றைக்கு நின்றீங்களா கேட்கிறார். நான் நாளைக்கு சொல்லல. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கு தான் கேட்கிறேன். நாளைக்கு நம்ம உயிரோடு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது. உங்களுடைய ஜீவன் எப்படிப்பட்டது? நாளைக்கு நீங்க நாளை குறித்து நீங்க வந்து திட்டம் பண்ணி வச்சிருக்கிறீங்களே, நான் இன்னைக்கு எடுத்துட்டேனா? இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? உபாகமம் 6:6, 7:8, 9:9 வாங்கின கிரகர்கள் நம்ம படிப்போம். உபாகமம் 6 எல்லாரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளணும். உபாகமம் 6:6. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. அங்க பாருங்க, இன்று இதெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறான்னா எப்ப படிக்கிறோம்? இன்று, டுடே, டுடே வெர்ஸ் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய பிள்ளைகள் அங்க ஹோம்வொர்க் கொடுத்திருப்பாங்க. நாளைக்கு இந்த வீட்டு பாடத்தை நீ செய்துதான் வர வேண்டும். செய்து வரவில்லை என்றால் உன்னுடைய பெற்றோரை கூட்டுவா. ஃபைன் தானே, 10 ரூபாய் தானே கொடுத்துட்டு போறேன், 20 ரூபாய் கொடுத்துட்டு போறேன், அம்மா ஒரு 10 ரூபாய் கொடுக்குற இல்ல சாக்லேட் வாங்குற ஏதாவது வாங்குற, எப்படியாவது அங்க போய் கொடுத்துடுற. ஒரு நாள் தப்பிக்கலாம், 2 நாள் தப்பிக்கலாம். அப்பா அம்மாவை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறது படிக்கும் போதெல்லாம் இல்லையா? அது படிக்காத போது எப்பதான் தெரியும்? கரெக்டா அது வந்து 10வதோ 12வதோ 11வதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மார்க் குறைவா இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணாம அங்க அம்மா அப்பா என்ன பண்ணணும்? இது ஏற்கனவே கஷ்டப்படணும், போதாது அதுக்கு மார்க் எடுக்காம என்ன பண்ணணும்? அது இன்னும் ஒரு பண்ணி கொடுத்துரு, சாரி ஒரு காலேஜ்ல போய் சேர்க்கும் போது என்ன பண்ணணும்? என்ன மார்க் ரொம்ப கம்மியா இருக்குது, இங்கெல்லாம் சீட்டு கிடைக்காது, நீங்க எதிர்பார்த்த படிப்பெல்லாம் கிடைக்காது, இங்க எப்படி திட்டம் பண்ணிடு, படிக்காமலே படிக்க வேண்டிய நேரத்துல படிக்கணும், போது அதுக்கு செல்போனை வாங்கி கொடுத்தாரு எல்லாரும் எல்லாருக்கும், டிவியை பார்க்க விட்டுறது, அங்க இங்கும் சுத்த விட்டுறது, எல்லாம் கேட்கவே கூடாது. கொஞ்சம் வளர்ந்துட்டான், கொஞ்சம் அரும்பு மிஸ் எல்லாம் வந்துடுச்சு, இப்படில வாலிப பிள்ளையா இருக்குது, அதை போய் கேட்க கூடாது, கண்டிக்க கூடாது. நீ கேட்கறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? நீ எப்படி கேட்கலாம்? அது ஏன் பிள்ளை இல்லையா? கேட்க கூடாது. நான் கண்டிக்கிறேன், நான் அடிக்கிறேன், நீ திட்டாத அப்படின்னா வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொண்டு வருகிறது என்று நீங்கள் பாருங்கள். இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன்னுடைய வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போது எதை குறித்து பேசணும்? நீ உன்னுடைய வீட்டிலே உட்கார்ந்திருக்கும் போது உன் பிள்ளைகிட்ட எதை குறித்து பேசணும்? எதை குறித்து பேசணுமா? வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகள் உன்னுடைய கையின் மேலே அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன்னுடைய கண்களுக்கு நடுவே ஞாபகமாக இருக்க கடவுது, அவைகள் உன்னுடைய வீட்டு நிலைகாடுகளிலும்
உன்னுடைய வாசமே எழுதுவாயாக, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் பொழுது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் அப்படியே படிச்சுட்டே வரலாம். நீங்க கடவுளுக்காக பயந்தீங்கன்னா இன்னும் நம்மளுடைய தேவன் நடத்தி நிச்சயமாகவே நடத்துவார், நிச்சயமாகவே நடத்துவார். பிள்ளைகள்கிட்ட இதை பேசுங்க. பிள்ளைகளுக்கு எதை குறித்து பேசுறது? உன் அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு பேசி பேசி பேசிய குழந்தை வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கும்? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் உண்டு. அதுல இருந்து நாம கவனமா இருந்து படுக்கும் பொழுது வசம், எழுந்திருக்கும் போது வசம். ஆபிரகாம் பத்தி தெரியுமா? ஈசாக்கு பத்தி தெரியுமா? யாக்கோபு பத்தி தெரியுமா? தாவீது பத்தி தெரியுமா? இயேசு கிறிஸ்துவர் யார் தெரியுமா? தேவன் தான் இயேசு, இயேசுதான் அவர் அப்பா, இயேசுதான் சாமின்னு அப்படின்னு சொல்ற இடத்துல இதெல்லாம் உனக்கு தெரியுமா? இப்படி பைபிள் இருக்குது. ஏன்னா உனக்குதான் பைபிள் படிக்க தெரியாது, உனக்குதான் ஜபம் பண்ண தெரியாது. ஜபம் பண்ண கற்றுக் கொடுத்துருக்கிறோமா பிள்ளைகளுக்கு? யாருக்கிட்ட ஜபம் பண்ணணும், எப்படி ஜபம் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்கிறோமா? நமக்கே தெரியல. அப்புறம் பிள்ளைகளை எப்படி நம்ம நடந்திருக்கிறது? இன்று உன் பிள்ளை எங்க இருக்கிறது? உன் பிள்ளையுடைய உயிர், என்னுடைய பிள்ளையுடைய உயிர், என்னுடைய குடும்பத்தில் உள்ள உயிர், என்னுடைய பெற்றோருடைய உயிர் இன்றைக்கு இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்பட்டால், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்னுடைய குடும்பத்துல ஒரு உயிர் எடுத்துக்கொள்ளப்பட்டால், எடுத்துக்கொள்ளப்பட்டால் பரதேசி போகுமா? நம்மதான் தீர்மானம் எடுக்கும். கேட்கும்போது கோபம் வரும், இது என்னதுக்கு இந்த செய்தி அப்படின்னு மனசுக்குள்ள அப்படியே இதாகும். இது என்ன கார்னர் பண்ற மாதிரி இருக்குன்னு வரும். இல்ல, உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, இன்னைக்கு என் உயிர் எடுத்துக்கொள்ளப்பட்டால் நான் வந்து பரதேசிக்கு வரணா, பாதாளம் வரணா என்பது அது நான் தான். எனக்கு தெரியும் இந்த மனசாட்சி, உங்களுடைய மனசாட்சி இருக்கு. உங்களுக்குன்னு பிள்ளையா கொடுத்தாலே அது எப்படி இருக்கிறது? உங்களுக்குன்னு உங்க அப்பா அம்மா இருக்கிறாங்களே, அவங்களுக்கு படிக்கிறாங்களோ படிக்க தெரியல சொல்லி கொடுத்தாங்களா? அது செய்தியா, இந்த செய்தியா, சாப்பிட்டியா, தூங்கினியா, படிச்சியா, படிக்கலையா, வேலைக்கு போனியா, அது போனியா, அவனு இவனு அப்படின்னு பேசிட்டு பிள்ளைங்க அப்படியே ஒரு காலத்தை அப்படியே அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா எப்படி இருக்கு? தேவனுடைய விஷயத்துல இன்னும் தேவன் கேட்கிறார், நீ உட்காரும் போது, நீ படுக்கும் போது, நீ எழுந்திருக்கும் போது என் வசனங்களை பேசுன்ற ஆபிரகாம் அவர் யார்? அவரு ஈசாக் அவர் யாரு? யாக்கோபு அவர் யாரு? யாக்கோபு ஒரு எத்தன் ஏமாற்றக்காரன் இல்லையா? எனக்கு ஆசீர்வாதித்தான் முடியாமல் போக விட்டேன், எனக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை, மக்களுக்கு இல்ல, எனக்கு அந்த ஆசீர்வாதம். சேஷபுத்திர பாவம் எனக்கு என்ன இருக்கு? நான் தேவனுடைய பிள்ளைதான், எனக்கு சொல்றதுக்கெல்லாம் வேண்டாம். ஈசா சொல்றார் பின்னாடி அவருக்கு எவ்வளவு பிரச்சனை நேரிட்ட, அவன் அழுகுறான். ஒருவேளை சாப்பாட்டுக்காக, ஒரே ஒரு வேலை கொடுக்கிற சம்பாதிப்பிற்காக பல பேர் நீங்களும் நானும் தொழுகையை தவறும் அற்ப உணவுக்காக. அப்ப நம்மதான் இங்க வந்து வீரமா வந்து வசனம் பேசணும் இல்லையா? மனுஷன் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனத்தாலே பிழைப்பான் வசனம் சொல்லணும். ஆனா வசனம் என்ன சொல்லுங்க? எபிரேயர் 3:15 வசனத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்டீர்களா? உங்ககிட்ட பேசிட்டு வந்த தேவன் இப்ப பேசவே இல்லைன்னா ஏலி கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சாமுவேல கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்ககிட்ட பேச மாட்டாரு, பேசல, உங்களை கொண்டு தேவன் தடை பண்ணிக்கிட்டே வராரு, செய்கிற காரியம் எல்லாம் தடையா இருக்குதுன்னா நீ தேவனுடைய நோக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கணும். எது எடுத்தாலும் தடையா இருக்குது, இந்த காரியம் வாழ்க்கையாக மாட்டேன். என்ன உங்களோட பேசல, நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்கவில்லை. எபிரேயர் 13 அதனுடைய 15 வசனம், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீராக கோபம் மூட்டுதல் நடந்தது போல. யார கோபம் மூட்டினாங்க? தேவனை கோபம் மூட்டினாங்க. அந்த தேவனுடைய கோபம் மூட்டது நடந்தது போல உங்களுடைய இருதயத்தை என்ன செய்யாதீங்க? வேண்டாம், இன்னும் கடினப்படுத்துறீங்களா? இன்னும் கடினப்படுத்துறோமா? இன்னும் ஒரு துக்கப்படுத்துறோமா? இன்னும் ஒரு வேதனைப்படுத்துறோமா? 3 எப்படி பதில் அதனுடைய 3:3 வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான், அது போல மோசை பார்க்கலும் இவர் அதிக மகிமைக்கு பத்திரராயிருக்கிறார். நீங்கள் இயேசுவை கவனித்து பாருங்கள், இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டீர்களா?
தினமும் கேட்கணும். நாளைக்கு நீங்க இந்த வசனம் படிச்சீங்கன்னா இன்றுதான் வரும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருந்தோம்னா இன்று தான் வரும். இன்னொரு 2000 வருஷம் கழிச்சு நம்ம இறந்து இப்ப நம்முடைய தலைமுறைகள்லாம் ஒரு பொழுதெல்லாம் அப்பொழுது அந்த வசனம் என்னதான் இருக்கும், இன்று என்ற அந்த சத்தத்தை கேட்டீர்களா? ஏணி கிட்ட பேசாத தெய்வம் ஒரு சின்ன பிள்ளையாண்ட கிட்ட பேசுறேன். சுடுமணியை கேட்கிறேன். அப்ப இஸ்ரேலில நடக்க போகிற எல்லாம் நிகழ்வும் ஒரு சின்ன பிள்ளையாண்ட கிட்ட சொல்றாரு. அந்த சின்ன பிள்ளையாண்டா ஏலிகிட்ட சொல்றார், குழந்தைகிட்ட பேசுவார். யார்கிட்ட பேசுவாரு? இவ்வளவு பெருசா வளர்ந்து இருக்கிறப்ப ஏன் பேசல? கர்த்தருடைய சத்தத்தை கேட்டியா? தேவ சமூகத்துல நின்னீங்களா? ஜபம் பண்ணீங்களா? வேதாகமத்தை தியானம் செய்கிறோமா, படிக்கிறோமா? இன்று 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 மார்க்கெடுத்த சுவிசேஷம் 14:30 31 மார்க்கெடுத்த சுவிசேஷம் 14:30 மார்க்கெடுத்த சுவிசேஷம் 14:30 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுகிறதுக்கு முன்பே நீ என்னை 3 தரம் என்னை வந்தளிப்பான் என்று நான் சொல்கிறேன். அதற்கு அவன், நான் 3 மறிக்க வேண்டியதாய் இருந்தாலும் உம்மை வருதளிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். எல்லோரும் அப்படியே சொன்னான். எல்லாரும்னா யாரு? இருக்கக்கூடிய எல்லா சீஷர்களும். அதுக்கப்புறம் என்ன நரசம் போலாம் நடக்கும் நமக்கு தெரியும். அவர் ஒருத்தர் காட்டி கொடுக்கிறாரு, இவர் மறுதளிக்கிறாரு, சத்தியம் பண்றாரு, பேதர் அவனே இவன் என்றாரு, ரொம்ப மோசமா பேசுறாரு. அவன் எனக்கு தெரியவே தெரியாது, கூடதான் இருக்கிறாங்க 3 வருஷமா. அவன் எனக்கு தெரியவே தெரியாது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஐயா இறந்து போனான், ஒரு சகோதரர் இறந்து போனாங்க, அந்த ஒரு 2 முறை பார்த்துருக்கோம், அவ்வளவுதான். அவருக்கும் எனக்கு என்ன? நம்ம எல்லாம் தேவனுடைய ஜனம். கருப்பா இருக்கிறாங்க, வெள்ளையா இருக்கிறாங்க, அந்த மனுஷன் இந்த மனுஷன், இந்த இனம் அந்த இனம், இந்த ஜாதி, எலும்பு கூடு இருக்குல்ல, எலும்பு கூடு. அதுல எந்த இனத்தை சொல்லலாம்? எலும்பு கூடு இருந்தா அதுல எந்த ஜாதி தெரியுமோ, அதுல படிப்பு தெரியுமோ, மொழி எந்த மொழின்னு தெரியுமோ, எந்த மொழின்னு தெரியுமோ? எலும்பு கூடு இருக்குல்ல, நான் தான் இப்ப எலும்பு கூட எலும்பு கூடு தான் மாதிரி தானே இருக்கிறேன். இந்த எலும்பு கூட ஏதாவது தெரியுமா? யோசிச்சு பாருங்க, எத்தனை போட்டி, எத்தனை போராட்டம், எத்தனை இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் பேதுரு அவரை சத்தியமும் சபிக்கும் தொடர்களை பார்க்க முடியும். இன்றைக்கு ஒரு சோதனையினால் வந்ததா? இன்னைக்கு யாராவது ஐயோ கோபப்பட்டுட்டேன், இப்போ வாயிலிருந்து தப்பாத வார்த்தை சொல்லிட்டேன், அவங்கள மனசு நோக்கும்படி பட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், அவங்க சொன்னாங்க கீழ்படியாம போயிட்டேன், உங்களுக்கும் எனக்கும் சோதனை நாளில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவருக்கு வந்த அந்த சோதனை நாளிலும் அவர் எப்படி இருந்தார் என்றால், தேவனோடு இருந்தார். யாரோடு இருந்தார்? சில பிரச்சனைகள் வரும் பொழுது ஜெபிக்க மாட்டேன், சில சூழ்நிலைகள் வரும் பொழுது தேவ சுகத்தை நிற்க மாட்டேன், சில சூழ்நிலை வரும் பொழுது அந்த நேரத்துல நம்முடைய பேச்சு மாறி நம்முடைய எண்ணங்களை நம்ம மாறிடு. ஆமா, கடவுள் இருக்கிறார், அறிஞர் இருக்கிறார். என்னத்தை வச்சிருக்கிறார்? ஆண்டவர், ஆண்டவர் சொல்லிட்டு, ஆண்டவர், ஆண்டவர் சொல்லி நீங்க உன்னை வச்சிருக்கிறார். என்னத்தை ஆண்டவர்? இப்படி சோதனை இதெல்லாம் நம்முடைய வாயில இருக்கு. அப்பதான் யோபு சொல்றாரு, பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசாது. தேவனுடைய கையிலிருந்து நன்மை மட்டும் இல்லை, தீமையே அவர் கொடுத்தல், அவர் கொடுக்கறது இல்ல. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதனையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல. கடவுள் அவரை சோதிக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, பிசாசுதான் சோதிக்கிறான். யார் தான் சோதிக்கிறேன்? நீங்க பிசாசோடு கூட அப்படி அவன் பிரியப்படுத்துற மாதிரி கர்த்தவே தேடுறது இல்ல, ஆராதனை செய்யறது இல்ல, ஜபமும் பண்றது இல்ல, பாட்டும் பாடுறது இல்லைன்னா பிசாசு யார் கூட இருப்பான்? நான் மனசுலயே நினைச்சிருக்கேன். நான் எப்பவும் யூடியூப்லயே பார்த்துக்கிட்டு இருக்கேன், காலையில தூங்கி எடுத்தோட இதுதான் நான் ஜெய், இதுதான் பாக்குறேன்னா ஓகே. அவர் சொன்னது செஞ்சியா தான் முக்கியம், அதான முக்கியம் உங்களுக்கும் எனக்கும், அதான முக்கியம். இங்க வரணும் இல்லையா, ஒன்றா கூடணும் இல்லையா, அந்த இடத்துல இந்த இடத்துக்கு நம்ம கூடணும்னா அவர்களை வேதம் சொல்கிறது, அவர்களை அந்நியர் என்று சொல்றாங்க, அவர்கள் இயேசு கிறிஸ்து காலின் கீழ் போட்டு மிதித்தவர்கள் என்று சொல்றாங்க.
அவருடைய வார்த்தைக்கு எதிரானவர்கள் என்று சொல்வார். அப்ப எப்படி கிடைக்கும் தண்டனை? அழிச்சிடுவார். ஜாக்கிரதையா இருக்கும். தொடர்ந்து வேதாகமத்துல இன்றைக்கு இந்த ராத்திரியிலே மறுதளிக்கக்கூடிய காரியங்கள் வந்தது. இன்றைக்கு உன்னை கர்த்தருக்கு முன்பதாக பிரதிஷ்டை பண்ணி கொள்ள வேண்டும். இன்றைக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்லி முடிச்சு, இரண்டாவது எடுத்தாலும் ஒரு பெரிய சாப்டர் போகும். இன்றைக்கு கிறிஸ்துவோடு கூட நாம் இருக்கணும். ஒன்று இன்றைக்கே மட்டும் சொன்ன இன்றைக்கு, இரண்டாவது இயேசுவோடு இருக்கணும். வேதகத்துல ஒரு 5 வசனங்கள் சொல்லி நான் சொல்லி ஆசைப்படுவேன். மத்தை கடந்த சுவிசேஷம் 12:30 மத்தை கடந்த சுவிசேஷம் 12:30 வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நீ எப்படி வேணா இருந்துட்டு ஜவுன்ல அப்படின்னு சொல்லிட்டு போவோம். 12:30 என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கப்படுகிறான். என்னோடு கூட இராதவன், நான் அதான் சொல்லுவாங்கல்ல, நான் இயேசுடையதுதான் இருக்கிறேன். இல்ல, அவர் சொன்னத இந்த இடத்துல கூடி நீங்களும் நானும் வரும் பொழுதுதான் ஆசீர்வதி. வேதம் என்ன சொல்றது? கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் இல்லையா? ஆலயத்துக்கு போகணும், நாம தான் ஆலயம். இந்த ஆலயம் என்ன செய்யும்? சபையாய் கூடி வர வேண்டும். வீட்டுல கூட்டிட்டு போலாம், வீட்டிலே வந்து அப்பமும் திராட்சை ரசம் எடுத்துக்கலாம். இல்லை, இன்னைக்கு நீங்களும் நானும் ஒன்றாக கூடுகிறோம். அப்ப என்னோடு கூட இராதவன் எனக்கு யாராக இருக்கிறான் என்றால் விரோதியாக இருக்கிறான், என்னோடு கூட சேர்க்காதவன் சிதறடிக்கப்படுகிறான். இயேசு சொல்கிறார், நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருந்து செல்லிக்கூடாது. இவ்வளவு என்ன பண்றாங்க? சாப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிடணும்னா தூக்கம் வருமா? நல்லா வரும் இல்லையா? ஜம்முன வரும். ராட்டியமா நல்லா வரும். சாப்பிட்டாலும் தூக்கம் வரும், நமக்கு சாப்பிடலாம் தூக்கம். பசின்னு உணர்ந்தா தானே. இன்னைக்கெல்லாம் ஒரு காலத்துல சொல்றாங்க, தாத்தா பாட்டேன்னு அந்த புரியல தப்பா புரியல தப்பா. இன்னைக்கு இப்படி வச்சிருக்கிறாரு. ஓகே, நாம எப்படி இருந்தோம் நமக்கு நல்லாவே தெரியும். வேதம் சொல்றது என்னோடு கூட 1 மணி நேரமாவது அப்படின்னா எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? உங்க வீடு இருக்குல்ல, எவ்வளவு நேரம் இயேசுவோடு தேவனோடு ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஷோ பண்ணுங்க, தொடர்ந்து அவரை பற்றி கொள்ளுங்க. நீங்க 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்தார்கள். காணாமல் போன ஒரு காசுக்காக, காணாமல் போன ஒரு ஆட்டுக்காக, காணாமல் போன ஒரு மனுஷனுக்காக அவர் வந்தார். காசுக்காக வரல, நல்லா கவனிச்சுங்க, காணாமல் போன காசுக்காக இயேசு வரவில்லை. அப்போ காணாம போயிடுச்சு ஒரு காசுன்னா, ஒரு பெண்மணி நம்ம பார்க்க முடியும் வேதாகமத்துல, அவ அந்த வீட்டெல்லாம் பிரிக்கி விளக்கெல்லாம் கொடுத்து எப்படியாவது அந்த காசை கண்டுபிடிச்ச உடனே சந்தோஷப்படுவோம். ஒரு ஆடு காணாம போயிடுச்சுன்னா, ஒரு 100 ஆடுல ஒரு ஆடு காணாம போயிடுச்சுன்னா, அந்த 99 ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துட்டு அந்த 1க்காக அந்த மெய்ப்பன் என்ன செய்வான்டா? போயிட்டு தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது கொண்டு வந்துடும். வரும்போது எப்படி வரும்? துக்கமா வரும், சந்தோஷமா வரும். நல்லா புரிஞ்சுக்கீங்க, காணாம போன இது வந்து 100 ரூபாய் இல்லையா? எவ்வளவு எவ்வளவு? 50 ரூபா. சரி, இது இப்ப கசக்கி கீழே போட்டேன், கசக்கி கீழே போட்டிருக்கேன் இல்லையா? இந்த பேப்பருடைய மதிப்பு 100 ரூபாய். இது கசக்கனாலும், இது சாக்கடையில இருந்தாலும், காணாமல் போனாலும், இதோடைய மதிப்பு இதுக்கு தெரியாது. இதோடைய மதிப்பு இதற்கு தெரியாது, இந்த காசுக்கு தெரியாது. இதோடைய மதிப்பு, இந்த காசோடைய மதிப்பு எனக்கு தான் தெரியும், அதனால நான் பாயிண்ட் வச்சுக்கிறேன். அதனால அந்த காசை நம்ம என்ன செய்வோம்? பத்திரமா வச்சுக்கணும். அதுக்கு வேண்டிய செலவு செய்யும். 100 ரூபாவோ 2000 ரூபாவோ 500 ரூபாவோ அது எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு செலவு செய்யும். ஏன்னா காசுக்குள்ள மதிப்பு காசுக்கு தெரியாது, காசுடைய மதிப்பு உங்களுக்கு எனக்கு தான் தெரியும். ஒரு ஆட்டோடைய மதிப்பு, ஒரு ஆடு மாடுடைய மதிப்பு அப்படின்னா ஆட்டுக்கு தெரியாது, நமக்கு தான் தெரியும். 1 கிலோ ஆட்டு கறி நிக்கின்ற எவ்வளவு தெரியுமா அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? 600 ரூபாவோ 800 ரூபாவோ 800 ரூபாய் கறி இன்னைக்கு, 1000 ரூபாய் கறி இன்னைக்கு. ஆட்டுக்கு தெரியாது அதோடைய மதிப்பு.
ஆனா உங்களுடைய மதிப்பும் என்னுடைய மதிப்பும் யாருக்கு தெரியும் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அதனால்தான் மனிதனுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தால் நீங்கள் நானும் வெளியேற பெற்றவர்கள். யாரு சுகம் பண்ணுங்க, நீங்க சோதனை வந்து விட வேண்டாம், நீங்க வந்து என் சத்தத்தை கேளுங்க, என்னுடைய சன்னிதானத்தை வந்து விடுங்க, நீங்க என்ன மறுதளிச்சிடாதீங்க, நான் சொல்றதை நீங்க செய்யுங்க. சிம்பிளா தான் சொல்லியிருக்கிறேன். 24 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அதை நாம ஸ்பெண்ட் பண்ணுவோம், சகோதரி கூட்டத்துல கலந்து கொள்வோம், ஊழியர்களோடு கூடிய வீட்டு பக்கத்தக்கா வீட்டுல பக்கத்துல ஒரு மரணம் வந்தாலே நல்ல நாள் வந்தாலே போக மாட்டேன், அவன் யாரோ என் ஆயாரு. அப்புறம் எப்படி நம்ம கிறிஸ்தவத்தை பிரதிபலிக்க முடியும், சொல்ல முடியும்? மாறுபாடு உள்ள சந்ததி விட்டு விட அப்பதான் கிறிஸ்தவத்தை பிடிக்க முடியும், இயேசுவை பிடிக்க முடியும். மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகன்னு சொன்னா எப்படி பாரம்பரியத்திலையும் பாவத்திலையும் விக்கிரக ஆராதனையிலே இருக்கக்கூடிய ஒரு என்ன எண்ணம் புத்தி சிந்த அந்த எண்ணங்கள் இருக்கிறதோ அதுதான் கிறிஸ்துவனுக்குள்ளே இருக்கிறது. அன்பு கொடுத்துக்கிட்டே இருங்க. வராங்களையோ வரலையோ, சொல் கேட்கிறாங்களையோ கேட்கலையோ, அவங்க வந்து பேசுறாங்களோ பேசலையோ, போய் 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 சத்தியத்தை சொல்லுங்க, மாற்றத்தை ஏற்படுத்துங்க. நம்ம தான் வீட்டிலேயே மாற மாட்டேங்கிறோமே, அப்புறம் எங்க பக்கத்து வீட்டுல போய் நம்ம மாறுறது? பேதரும் யோகனும் இயேசுவோடு கூட இருந்தார்கள் என்று கண்டுகொண்டார்கள். இயேசுவோடு கூட இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரும் இரட்சகர் என்று இருதயத்தில் விசுவாசிங்கள். இயேசுவோடு இருந்தால் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப மோசமா இருக்காது, அது வல்லமையுள்ள, அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கும். பேதரும் யோகனும் யாக்கோபும் அந்த மறுரூப மலையிலே போனார்கள். உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு மறுரூபப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் இயேசுவோடு கூட இருக்க வேண்டும். ஒரு நாயின் ஊர்விதனுடைய விதவியினுடைய மகன் செத்து போயிட்டான், இயேசு போய் தொடுகிறார், அவன் எடுத்து வந்து அவன் அமர்ந்து இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு அநேகருடைய வீடுகளிலே, நிறைய வீடுகள் நாம் பார்க்கிறேன், இயேசு இந்த வீட்டினுடைய தலைவர் அப்படின்னு போட்டிருக்கும். இயேசு இந்த வீட்டினுடைய, இயேசு அந்த வீட்டு தலைவர், இயேசு அந்த வீட்டுல தலைவரா இருந்தா எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு பயம் இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு அன்பு இருக்கும்? வசனம் மட்டும் வசம் கிடையாது, இயேசு இந்த வீட்டினுடைய தலைவர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமம் ஜெயம் அப்படின்னு நல்லா வசனம் அழகழகா போட்டிருக்கு, வசனம் இருக்குது. ஆனா இருக்கிற காரியமெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கிறது, ரொம்ப வசனமா இருக்கு. எப்படி இருக்குது, ரொம்ப வேதனையா இருக்கு. வசனம் மட்டும் எப்படி இருக்குது, பெருசா வசனம் இருக்கு, ஆனா என்னவா இருக்குது, வசனம் இங்க மாற்றதல்ல, இருதயத்துல பதிக்க வேண்டும். இருதயத்துல பதிந்தால் நன்மையாக இருக்கும். ரெண்டு வசனங்களை சொல்லி நான் சொல்கிறேன். வெளிப்படுத்தல் 3:4 வெளிப்படுத்தல் 3:4 இன்றைக்கு அந்த இயேசுவோடு கூட இருந்த அன்றைக்கு அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்க, 2 வசனம் அதை நம்ம சொல்லி சொல்லலாம். வெளிப்படுத்தல் 3:4 ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசிசிப்படுத்தாத சில பேர் என்னோடு கூட என்ன செய்வார்கள் வாசிங்க, உண்டு சர்தை என்று சொன்னால் ஊழல், சர்தையிலும் உண்டு, என்னோடு கூட என்ன செய்வார்கள், என்னோடு கூட நடப்பார்கள். அவங்க கரை பொழாய்ந்தவர்கள், அவங்க அசிசிப்படாதவர்கள், மாம்சத்திலும் ஆவியிலும் அவங்கள் கரைப்படாதவர்கள் என்று வேதம் சொல்கிறது. என்னோடு கூட ஜெயம் கொள்ளுகிறவன், என்னோடு கூட சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவன் என்று வேதம் சொல்கிறது. நம்ம இயேசுவோடு இருந்தால் சிங்காசனத்தில் போய் அமரலாம். இன்றைக்கு நம்ம இயேசுவோடு, இன்னைக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம இயேசுவோடு இருந்தால் ஜெயம் கொள்ளுவோம். இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் இயேசுவோடு இருந்தால் நம்ம எங்க இருப்போம் என்றால் கரைப்படவே நசைப்பட மாட்டோம். வேதம் சொல்கிறது கரைப்படாதவர்களும் என்னோடு கூட நடப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம் ஒவ்வொருவரும் ஏனோக்கை பாருங்கள், நோவை பாருங்கள், ஆபிரகாமை பாருங்கள், யோசிப்பை பாருங்கள், இவங்களாம் கர்த்தரோடு கூட இருந்தாங்க. ஏனோக்கு தேவனோடு இருந்த பொழுது காணப்படாமல் போனான், நோவா தேவனோடு இருந்த பொழுது
அவரை அந்த வந்த அழிவிலிருந்து காத்து கொண்டார். நீங்களும் தேவனோடும் இயேசுவோடும் வசனத்தோடும் நம்ம வாழணும். நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சாப்பிட்டியா தூங்கணியா வீடு கட்டி எல்லாம் அதெல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்காம இருக்கவே இருக்காது, நிச்சயமா நடக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கட்டும். அதனால உங்களை சாப்பிட சொல்லல, உங்களை வந்து தூங்க மாட்டேன்னு சொல்லல, இதெல்லாம் செய்யுங்க, எல்லாம் செய்யுங்க, அவங்களை விசாரிக்க எல்லாம் கேளுங்க. ஆனா தேவனுக்கு முன்பதாகவும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாகவும் வசனத்துக்கு முன்பதாகவும் என்ன செய்ய ஜெபம் பண்ணுங்க, வேதாகமத்தில் படிங்க, வேதாகமத்தில் சொல்லுகிறபடி வாழுங்க. அப்படி உயிர் போனாலும் கவலைப்படாதீங்க. நான் மறுத்து போனாலும் நீங்கெல்லாம் எனக்காக ஒரு பாட்டெல்லாம் பாடுவீங்க இல்லையா, பாட்டெல்லாம் பாடுவோம் இல்லையா, பாட்டெல்லாம் பாடி சந்தோஷமா என்னை கொண்டு போய் அடக்கம் செய்வீங்க இல்லையா, அப்போ எவ்வளோ அது சந்தோஷமாகும், எவ்வளோ ஒரு மகிழ்ச்சிகரமா இருக்கும். நம்ம வாழும்போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு அஞ்சு வாழும். பெரியவங்கன்னா அக்காவா அண்ணனா தம்பியா மதிப்பு கொடுப்போம். கணவன்னா பெண்ணுக்கு தான் யாரு, பெண்ணுக்கு தலை யாரு, கணவன் தான் தலை. தலைக்கு கணவனாகிய புருஷனுக்கு தலை மனைவி அல்ல, மனைவி தலை கணவனாகிய புருஷன், புருஷனுக்கு தலை இயேசு, இயேசு கிறிஸ்துவுக்கு தலை பிதாவாகிய தேவன். இதுல யாராவது மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான், அதை மாத்திடாதீங்க. கீழ்ப்படிங்க, தேவனை சார்ந்திருங்க, தேவனை தீர்மையை பிடிச்சு கொள்ளுங்க. நாம் யாவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை ஒன்று பாடும். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ராஜா. உங்களை குறைவு இல்லாம எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம தண்ணீர் சோதனை வேதனை எல்லாத்திலையும் காத்துட்டு வந்தா இல்லையா, ஒரு நன்றியோடு ரெண்டு சரணங்களை பாடணும். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர் நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர் நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை செய்தேன் மதிலை தாண்டினேன் உந்தடத்தா. தண்ணீரை கடந்தேன் சோதனை செய்தேன் மதிலை தாண்டினேன் உந்தடத்தா. நன்றி நன்றி ஐயா உயர்த்திடுவே, நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர் நன்றி ஐயா. இதுவரை நடத்தி ஆபத்து நாடில் அனுகுலமான துணையும் மானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாடில் அனுகுலமான துணையும் மானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே, நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர் நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர் நன்றி ஐயா.